அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான்லேருந்து வெளிவருகிற சில விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சிகரமானவையாக இருக்குது நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு குறிவைத்து பல தாக்குதல்கள் அங்கே திட்டமிடப்பட்டிருக்குது அப்படின்னும், அதனுடைய முன்னோட்டமாக தான் கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் பலவிதமான கலவரங்கள் தாக்குதல்கள் நடந்து வருது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்குது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானில் நடக்கவிருக்கிற ஸ்கோ உச்சி மாநாட்டுக்கு வரவேணும், அதில் அவர் வந்து நேரில் கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருக்குது. அப்படி ஒருவேளை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தான் வந்தார்னா, அப்பொழுது அங்கே மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு அங்கே சதிகாரர்கள் திட்டமிட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்திருக்குது. இதை பற்றிய தகவல்களை தான் இப்பொழுது பேச போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, பலரும் நம்ம வீடியோ வந்து வெளியாகிறது தெரிய மாட்டேங்குது நமக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பெல் ஐக்கனாட்ட வச்சுருக்காம பாருங்க, அந்த பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோ வெளியான உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உலக சர்வதேச ஜியோ பொலிட்டிக்ஸில் என்ன நடக்குது, இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்குமான விஷயங்கள் என்ன, நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. கீழே இருக்கிற பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தான் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் பலவிதமான தாக்குதல்கள் நடைபெறத நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பாக பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் 100க்கும் மேற்பட்டவர்களை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு அழைக்கப்படுகிற, பலூச்சிஸ்தானுக்கு சுதந்திர நாடு கேட்டு போராடுகிற ஒரு அமைப்பு 100க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு குவிச்சிருக்குது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஸ்டைலில் மக்களை உட்கார வச்சு கழுத்து இருக்கிறதும் அவங்கள துப்பாக்கியால் சுடுவதுமாக பலவிதமான கொடூரமான தாக்குதல்களை இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செய்து வருது. இதில் நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் 14க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர், பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரே நாளில் மட்டுமே 77க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சாதாரண மக்கள் அப்படிங்கிறதான் அதில் கொடுமையிலும் கொடுமை. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இது போல பல்வேறு தாக்குதல்களை இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ந்து நடத்திய வண்ணமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய பிற பகுதிகளிலையுமே கூட, பஞ்சாப், கராச்சி போன்ற பகுதிகளில் கூட இப்பொழுது கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்கிறத நாம் பார்க்குறோம். பலவித தாக்குதல்கள் நடந்து வர்றத பார்க்குறோம். பாகிஸ்தான் அரசாங்கமே இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறிட்டு வருது. பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரான மோஷின் நக்வி நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கிட்ட பேசின போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, பாகிஸ்தான்ல கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நடந்து வருகிற தாக்குதல்கள் எல்லாமே பாகிஸ்தான்ல விரைவில் நடக்கவிருக்கிற ஸ்கோ உச்சி மாநாட்டை குலைப்பதற்காக நடத்தப்பட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஒப்புக்கொண்டாரு. ஸ்கோ அமைப்பு அப்படிங்கிறது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு பன்னாட்டு கூட்டமைப்பு. அதில் சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் இதில் அங்கம் வகிக்கிறாங்க. இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் வருடம் ஒரு முறை உச்சி மாநாட்டில் சந்திக்கிறது வழக்கம். சென்ற ஆண்டு இந்தியாவில் உச்சி மாநாடு நடந்தது நண்பர்களே. இந்தியாவில் நடத்தப்பட்ட ஸ்கோ உச்சி மாநாடு வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் நடத்தப்பட்டது. இந்த முறை பாகிஸ்தானில் நடக்குது. அதில் வந்து தலைவர்கள் நேரடியாக சென்று கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் வர்றாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக செய்திகள் உலாவர ஆரம்பிச்சிருக்குது. இத்தகைய சூழலில் தான் இரு தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஸ்கோ உச்சி மாநாட்டுக்கு நேரில் வரணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசு திரு மோடி அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்தது. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் மோடி அவர்கள் இந்த ஸ்கோ உச்சி மாநாட்டில் நேரில் போய் கலந்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. இது தொடர்பாக நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களிடம் பேசிய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய பேச்சாளரான ரன்தீர் ஜெய்ஸ்வால் என்ன சொன்னார் அப்படின்னாக்க,
ஆமாங்க, எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது உண்மைதான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்குது பாகிஸ்தான். ஆனால் இந்த ஸ்கோ உச்சி மாநாட்டில் நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படிங்கிற முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அந்த தகவல் நமக்கு தெரியும் போது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுற மீனில் நழுவுற மீனாக அவர் நழுவிக்கொண்டாரே. இது தொடர்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடமும் கேள்வி வைக்கப்பட்டது. அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பதிலை சொல்லிட்டு நாங்கள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையே பாகிஸ்தான்லேருந்து இப்பொழுது அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரே சொன்னார் இல்லையா, ஸ்கோ உச்சி மாநாட்டை குலைப்பதற்காகத்தான் இந்த தாக்குதல்களை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் பிற அமைப்புகளும் நடத்தி வருது அப்படின்னு. அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே வருகிற தலைவர்களுடைய உயிருக்கே இது ஆபத்தாக முடியக்கூடும் அப்படிங்கிற விஷயமும், இதில் குறிப்பாக இந்த கிளர்ச்சியாளர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தியையும், பாகிஸ்தானுடைய உளவுத்துறையை கசிய விட்டுருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. இது பல கேள்விகளையும் எழுப்பியிருக்குது நண்பர்களே. என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல்களை கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானில் தாக்குதல் நடக்குது இல்லையா, இந்த தாக்குதல்களை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செய்யறது உண்மைதான். அவங்க அதை ஒப்புக்கொள்ளவும் செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கோ உச்சி மாநாடு நடக்கக்கூடாதுன்னு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, தகராறு பண்ணுவாங்க அல்லது கலவரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னா, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மட்டுமல்ல, பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் வாழ்கிற பெரும்பான்மை மக்கள் இந்திய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அவங்களுக்கு பாகிஸ்தானின் மீது வெறுப்பு, பயங்கரமான வெறுப்பு. அதே சமயத்தில் இந்தியாவை அவர்கள் நாடுகிறார்கள், இந்தியாவை அவர்கள் நேசிக்கிறார்கள், நாடுகிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தான் உளவுத்துறை ISIA என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய உளவுத்துறையான ரா அமைப்பு தான் இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து வெப்பன்ஸை கொடுத்து கிளப்பி விடுது அப்படின்னு சொல்லி அவங்களே குற்றம் சாட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்தியா தான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு பலூச்சிஸ்தான் மக்களுடைய கிளர்ச்சிக்கு ஆதரவாக நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களே இந்திய பிரதமருக்கு எதிராக கலவரங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத புரியல. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது நண்பர்களே, பாகிஸ்தானில் நடக்கவிருக்கிற இந்த ஸ்கோ உச்சி மாநாடு நடக்கக்கூடாது. அந்த மாநாட்டை நிறுத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவுனிவை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி திட்டமிட்டு செய்வது தெளிவாக தெரியுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து பாகிஸ்தான் போவாரா, இன்றைக்கு பாகிஸ்தானும் உலக நாடுகளும் இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய பிரதமர் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நம்முடைய எதிரியான பாகிஸ்தான் நாட்டுக்கு போகணுமா, நம்மை மதித்து இந்தியாவில் நடந்த G20 மாநாட்டுக்கு வராத ஜி ஜின்பிங் அங்கே வரப்போகிறாரு பாகிஸ்தானுக்கு, இந்தியாவை அவமதித்த ஜி ஜின்பிங்குடைய சீனா துவங்கியது தான் இந்த ஸ்கோ அமைப்பு. அந்த அமைப்புடைய மீட்டிங்க்கு அங்கே வருகிற ஜி ஜின்பிங்கை பாரத பிரதமர் சென்று சந்திக்க வேணுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழத்தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.